வெல்கம் டு விண்மீன் ஏ லேர்னிங். நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெசன் ஃபைவ் வந்து பார்த்துட்ருக்கோம், வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு அதோட கண்டினியூட்டி தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக நல்ல ஒரு லெசன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த லெசன்லேருந்து வரும், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலக்கரி கருப்பு தங்கம் என்று அழைக்கப்பட காரணம் என்ன, ஓகேங்களா? நிலக்கரியை வந்து கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க, ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாததாக இருப்பதால், ஓகேங்களா? அதாவது நிலக்கரி என்பது எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்கள் கொண்ட ஒரு நீரக கனிமமாகும். இது படிவ பாறைகளில் கிடைக்கிறது. ஒரு நாட்டின் தொழிற்சாலை வளர்ச்சிக்கு மிக இன்றியமையாததாக இருப்பதால் இது கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகின்றது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பொறுத்துக. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ஆந்த்ரசைட், பிட்மினஸ், பழுப்பு நிலக்கரி, மரக்கறி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எத்தனை சதவிகிதம் இருக்குது அப்படிங்கிறத ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது ஆந்த்ரசைட்டுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பிட்மினஸ் வந்து அதே தான், டூ, நேருக்கு நேராக தான் ஆன்சர் இருக்குது. ஸோ வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. கரிம அளவின் அடிப்படையில் நிலக்கரி கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்படுகிறது. ஆந்த்ரசைட் 80-90%, பிட்னமஸ், 60-80%, பழுப்பு நிலக்கரி 40-60%, மரக்கறி 40% குறைவு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, அமுக்கப்பட்ட இயற்கை எரிவாயு கீழ்கண்டவற்றில் எதற்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். இது காற்றை விட லகுவானதாகும், அதிவேகமாக பரவும் தன்மை கொண்டுள்ளதால் விரைவில் மறைந்து விடுகிறது. இதனால் மற்ற எரிபொருட்களை விட ஆபத்து குறைவானதாகும். விவசாய கழிவுகளிலிருந்து எடுக்கப்படும் உயிரி வாயு புதுடெல்லி, அகமதாபாத், மும்பை, பூனா, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி போன்ற நகரங்களில் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படுவது அதிகரித்து வருகிறது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இயற்கை எரிவாயு கீழ்கண்டவற்றில் எதனை உள்ளடக்கியது? மீத்தேன், மதுக்கரியம், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இவை அனைத்தும். ஸோ இயற்கை எரிவாயு பொதுவாக பெட்ரோலிய பகுதிகளுடன் இணைந்து காணப்படுகின்றது. இது இயற்கையாக உருவாகும் ஒரு நீர்ம கரிம வாயுவாகும். இவற்றின் பெரும்பகுதி மீத்தேன் வாயுவும், பல்வேறு அளவுகளில் உள்ள மதுக்கரியம், சிறிய சதவீதத்திலான கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் மற்றும் நைட்ரஜன் சல்ஃபைட் கலந்த கலவைகளால் ஆனது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இயற்கை எரிவாயு கீழ்கண்ட எந்த காரணத்தினால் உருவாகிறது? ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி ஆகும். ஸோ இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் அழிந்து புதையுண்ட தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக மக்குவதன் மூலம் உண்டாக்கக்கூடிய ஒரு வாயு ஆகும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், தேசிய அனல்மின் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1975. உயிரின படிமங்களான நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல் மற்றும் இயற்கை வாயு போன்றவற்றில் இருந்து அனல்மின் சக்தி தயாரிக்கப்படுகின்றது. தற்சமயம் தேசிய அனல்மின் நிலையத்தின் கீழ் 13 நிலக்கரி சார் அனல்மின் திட்டங்களும், 7 இயற்கை வாயு திரவ எரிபொருள் சார்ந்த அனல்மின் திட்டங்களும் அசாம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மிசோரம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் செயல்பட்டு வருகிறது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மின் அழுத்திகள் எந்த செயல்பாட்டின் மூலம் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒளிமின் விளைவு. வில்லைகள் அல்லது கண்ணாடிகள் கொண்டு சிறிய ஒளிக்கற்றையாக ஒரு களத்தின் மீது குவிக்கப்படுகின்றது. மின் அழுத்திகள் ஒளிமின் விளைவு செயல்பாட்டின் மூலம் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றுகின்றன. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், சூரிய வெப்ப ஆற்றல் திட்டத்தின் முக்கிய பல்நோக்கங்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 4. மின் விநியோகம், சந்தைப்படுத்துதல், வீடுகள், நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான பல்வேறு வகையான வெப்பாற்றலை வழங்குதல் போன்றவை சூரிய வெப்பாற்றல் திட்டத்தின் முக்கிய பல்நோக்கங்களாகும். இதனை மரபுசாரா எரிசக்தி வள அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் அதிகளவு மின்சாரம் சூரிய ஒளியிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன? ஆந்திர பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இவை அனைத்தும்.
சூரிய ஆற்றலானது நீர் கொதிகலன்கள், குளிர்சாதன பெட்டிகள், உலர்பானங்கள், தெருவிளக்குகள், சமையல், நீரேற்றுதல், மின்சார உற்பத்தி, மின் அழுத்திகள், அழகு நிலையங்கள் போன்றவற்றிற்கு சூரிய சக்தி பயன்படுகிறது. ஆந்திர பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அதிகளவு மின்சாரம் சூரிய ஒளியிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இந்தியா சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டெல்லி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, நீர் ஏற்றுவதற்கும் கப்பல்களை இயக்குவதற்கும் பயன்படுத்தப்படும் மின்சாரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, காற்று சக்தி. காற்று வீசினால் அல்லது உந்துதலால் ஏற்படும் ஆற்றலை காற்று விசை சுற்று கலன்களின் உதவியோடு மின்னாற்றலாக மாற்றப்பட்டு காற்றாலே மின்சாரம் பெறப்படுகின்றது. இது ஒரு மலிவான மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமாகும். காற்றாலே மின்சாரமானது நீர் ஏற்றுவதற்கும் கப்பல்களை இயக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க அனைத்து பகுதிகளிலும் பரவியிருக்கின்றன. இரண்டு, நிறுவுவதற்கு குறைவான இடமே போதுமானது. மேற்கண்ட கூற்றுகளுடன் தொடர்புடைய மின்சாரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, காற்று சக்தி. காற்று சக்தியானது மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க அனைத்து பகுதிகளிலும் பரவியிருக்கின்றன. சுத்தமான மாசற்ற புவி மண்டலத்தை வெப்பமயமாக்கும் வாயுக்களை வெளிப்படுத்தாத ஒரு வளமாகும். காற்றாலை நிறுவுவதற்கு குறைவான இடமே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவிலே அதிக அளவு காற்றாலைகளை கொண்ட மாநிலமாக விளங்குவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தலத பெருங்குடி பகுதி உலகிலேயே ஒரு பகுதியில் அதிக அளவு காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 1986 முதன் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2 மற்றும் 3. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 1986 முதன் முதலில் குஜராத்தில் உள்ள கடற்கரை பகுதியான ஓகா, மகாராஷ்டிரா கடற்கரை பகுதியான ரத்தினகிரி, தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரை பகுதியான தூத்துக்குடியில் 55 கிலோவாட் உற்பத்தி திறன் நிறுவப்பட்ட காற்றாலைகள் மூலம் வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. இந்தியா உலகளவில் அதிக காற்றாலைகளை திறன் கொண்ட நாடுகளில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 4. கடந்த சில வருடங்களாக காற்றாலை மின் உற்பத்தி திறன் கொண்ட குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. இந்தியா உலகளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் 4 இடத்தில் உள்ளது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, போதுமான காற்றோட்ட வசதியற்ற இடங்களில் வேலை செய்யும் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு ஏற்படும் நோய் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பழுப்பு நுரையீரல் நோய். போதுமான காற்றோட்ட வசதியற்ற இடங்களில் வேலை செய்யும் பஞ்சாலை தொழிலாளர்கள் பஞ்சு நுண்துகள்களால் பைசினோசிஸ் எனப்படும் பழுப்பு நுரையீரல் நோயினால் பாதிக்கப்படுகின்றன. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3. தற்போது இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் 3வது பெரிய நாடாகவும் தறிகளையும் நூற்பு கருவிகளின் எண்ணிக்கையில் முதன்மையான நாடாகவும் உள்ளது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1, 2, 3 மற்றும் 4 ஆகும். தற்போது பருத்தி நெசவாளிகள் இந்தியாவின் மிகப்பெரிய நவீன தொழிலக பிரிவாக உள்ளது. தொழிலக மூலதனத்தில் 16% தொழிலக உற்பத்தியில் 14% கொண்ட இத்துறை 20% தொழிலாளர்களை தொழிலகங்களில் பணியமர்த்தியுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஜின்னிங் முறை கீழ்கண்டவற்றில் எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பருத்தி. பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மும்பையில் அதிகளவு பருத்தி நெசவாளிகள் இருப்பதற்கு காரணங்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இவை அனைத்தும்.
மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் பருத்தி ஆலைகள் செறிந்து காணப்படுவதால் மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகின்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் காணப்படும் கரிசல் மண், ஈரப்பத காலநிலை, மும்பை துறைமுகம், எளிதில் கிடைக்கும் நீர்மின் சக்தி, சந்தை வசதி, சிறந்த போக்குவரத்து வசதி ஆகியன மும்பையில் அதிக அளவு பருத்தி நெசவாளிகள் இருப்பதற்கு காரணங்களாக அமைகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதிக எண்ணிக்கையிலான பருத்தி நெசவாளிகள். மகாராஷ்டிரம், குஜராத், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் பருத்தி நெசவாளிகள் செறிந்து காணப்படுகின்றது. தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் அதிக எண்ணிக்கையிலான பருத்தி நெசவாளிகள் உள்ளன. இதனால் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நெசவாளிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 435. தமிழ்நாட்டில் உள்ள 435 நெசவாளிகளில் 200 நெசவாளிகள் கோயம்புத்தூர் பகுதியில் அமைந்துள்ளன. ஈரோடு, திருப்பூர், கரூர், சென்னை, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, சேலம் மற்றும் விருதுநகர் ஆகியன மாநிலத்தின் பிற முக்கிய நெசவாளி நகரங்களாகும். ஸோ இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு வந்து ஹாட் காப்பியாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான புக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மின்மீன் ஆப்பும் வந்து அவைலபிளாக இருக்குது, அதில் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.